ஒனைண்டியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டு நிறுவனமான காலிமார்க் பவன்டோவ முகேஷ் அம்பானியோட ரிலையன்ஸ் நிறுவனம் வாங்க போறதா தகவல் கிடைச்சிருக்கு. காலிமார்க் பவன்டோவோட வரலாறு என்ன, அதை ஏன் முகேஷ் அம்பானி வாங்கணும்னு நினைக்கிறாரு, வாங்க பார்க்கலாம். பிஎஸ்பி கே பழனியப்பன், உண்ணாமலை தம்பதியால இப்போதைய விருதுநகர் அப்போதைய விருது பட்டியல 1916 உருவானதுதான் காலிமார்க் நிறுவனம். பழனியப்பனுடைய குடும்ப தொழில் காப்பி விற்கிறது. ஆனா அவருக்கு அந்த தொழிலில் விருப்பம் இல்லாததுனால வேற ஏதாவது தொழில் செய்யணும்னு நினைக்கிறாரு. அப்போதான் அவருக்கு வெளிநாட்டு சோடா கம்பெனி ஒன்றுத பாக்குறாரு. சோடா தொழில் செய்யலாம் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை வருது. அந்த ஆசையை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட சொல்றாரு. அவங்களும் ஆதரவு கொடுத்ததுனால அவரோட வீட்லேயே காலிமார்க் நிறுவனத்தை முதல் முதல்ல ஆரம்பிக்கிறாரு. காலிமார்க் நிறுவனம் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா திருநெல்வேலி, மதுரை, காரைக்குடி, கும்பகோணம், சென்னைன்னு பல இடங்கள்ல அதோட கிளைகளும் விரிவடையுது. காலிமார்க் நிறுவனத்துக்கு தேவையான எல்லா கிளாஸ் பாட்டில்களையுமே வெளிநாடுகள்ல இருந்துதான் இறக்குமதி பண்றாங்க. அதுக்கப்புறமா 1948 முத்திரையோட காலிமார்க் பொருட்கள் வருது. இன்னும் நல்லா வளர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா 1958 தான் பவன்டோ அப்படிங்கிற புது ப்ராடக்ட் அறிமுகப்படுத்துறாங்க காலிமார்க் நிறுவனம். 1977 குளோபலைசேஷனுக்கு அப்புறமா கோக், பெப்சி மாதிரியான வெளிநாட்டு கம்பெனிகள் எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சது. இவங்க எல்லாருக்குமே காலிமார்க் பவன்டோ ஒரு மிகப்பெரிய சவாலா இருந்தது. அதனால பெரிய பெரிய நடிகர்கள், விளையாட்டு வீரர்கள் எல்லாம் வச்சு விளம்பரம் எடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம கோக்கும் பெப்சியும் 5 ரூபாய்க்கு வித்துது, ஆனா பவன்டோ 8 ரூபாய்க்கு வித்துது. அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு ஃப்ரிட்ஜு, டிஸ்கவுண்ட்னு எல்லாத்தையும் கொடுத்தாங்க கோக்கும் பெப்சியும். ஆனால் விலையும் குறைக்க முடியல, அந்தளவுக்கு டிஸ்கவுண்ட்டும் பவன்டோவால் கொடுக்க முடியல. அதனால கோக்கும் பெப்சியும் தமிழ்நாட்டில் அதிக அளவில் விற்பனையாக ஆரம்பிச்சுது. காலிமார்க் நிறுவனம் ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே பிரிஞ்சு போன காலிமார்க் குடும்பம் கோக் பெப்சி வர்ற வருகைக்கு அப்புறமா எப்படியாவது திரும்பவும் காலிமார்க்கை மேலே கொண்டு வரணும்னு 1993 திரும்பவும் ஒன்றா சேர்றாங்க. சேலத்தில் புதுசாக ஒரு பிரான்ச்சையும் ஓப்பன் பண்ணுறாங்க. காலத்துக்கு ஏற்ற மாதிரி சில மாற்றங்களையும் விளம்பரங்களையும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க காலிமார்க் நிறுவனம். கிளாஸ் பாட்டில்களுக்கெல்லாம் பதிலாக பிளாஸ்டிக் பாட்டில்கள் எல்லாம் கொண்டு வராங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக காலிமார்க் நிறுவனம் வளர்ந்து வரப்போ கோக் பெப்சியில் நிறைய கெடுதல்கள் இருக்கிறதா தகவல்கள் வருது. 2017 வணிகர்கள் சங்கமும் கோக் பெப்சியை இனிமே விற்க கூடாது அப்படின்னு தடை விதிக்கிறாங்க அந்த கெடுதல்களுக்காக. அந்த நேரத்துல தான் இன்னும் கொஞ்சம் களைகட்டி விற்பனையாக ஆரம்பிச்சது காலிமார்க் பவன்டோ. 2017 ஜல்லிக்கட்டு போராட்டத்திலையும் கோக் பெப்சிக்கு எதிரான எதிர்ப்பு குரல்கள் இருந்தது குறிப்பிடத்தக்க விஷயம். இப்போ காலிமார்க் நிறுவனத்துல இருந்து பவன்டோ, சோலோ, ட்ரியோ, ஃப்ரூட்டாங், விப்ரோன்னு பல ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்ல இருக்கு. எத்தனையோ தடைகளை தாண்டி 4வது தலைமுறையா காலிமார்க் நிறுவனத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த நிறுவனத்தை தான் ஆசிய பணக்காரர்கள் ஒருவரான முகேஷ் அம்பானி குறி வச்சிருக்காரு. பவன்டோ நிறுவனத்தை அவருடைய கேம்பா கோலா நிறுவனம் வாங்க போறதா தகவல்கள் வந்திருக்கு. எதுக்காக முகேஷ் அம்பானி பவன்டோ நிறுவனத்தை வாங்க நினைக்கிறாரு? பொதுவா முகேஷ் அம்பானி எந்த ஒரு தொழில் தொடங்கினாலும் அதுல ஒரு மிகப்பெரிய விலை மாற்றத்தையே ஏற்படுத்தி ஒரு போரையே உருவாக்குவாருன்னு சொல்லலாம். அப்படிதான் கேம்பா கோலா நிறுவனத்தையும் குளிர்பான விற்பனை தளத்துக்குள்ள கொண்டு வந்து இறக்குறப்போ மற்ற போட்டியாளர்களை விட 30% விலை கம்மியா கொடுத்தாரு. அதனாலேயே போட்டி நிறுவனங்களான பெப்சி, கோலாவும் அவங்களோட விலையை குறைக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டாங்க. இப்போ கேம்பா கோலா நிறுவனத்துக்கு நல்ல வெற்றி கிடைச்சிருந்தாலும் இந்தியா முழுக்க இந்த குளிர்பானத்தை உற்பத்தி செய்யறதுக்கான சூழல் இன்னும் அமையல. அதே மாதிரி நாடு முழுக்க கொண்டு போய் இதை சேர்க்கறதுக்காகவும் நிறைய சிக்கல்கள் இருக்கு. இந்த சிக்கல்கள் எல்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் தமிழ்நாட்டில் சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய காலி பிராண்ட் வாட்டர் ஒர்க்ஸோட முகேஷ் அம்பானியோட ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட் நிறுவனம் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. இந்த கூட்டணி மட்டும் உறுதி ஆயிடுச்சு அப்படின்னா காலிமார்க் நிறுவனத்துக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்க 8 ஃபேக்டரிஸ்லையும் கேம்பா கோலா நிறுவனத்துடைய அந்த குளிர்பானத்தை உற்பத்தி பண்ணி அதை இந்தியா முழுக்க விநியோகம் செய்யறதுக்கான வாய்ப்பு முகேஷ் அம்பானியோட கேம்பா கோலா நிறுவனத்துக்கு கிடைக்கும். இந்த நேரத்துல நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த சுட்டி காட்டியே ஆகணும். காலிமார்க் நிறுவனத்தோட ஒன் ஆஃப் த டைரக்டர் சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு பேட்டியில ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அது என்ன அப்படின்னா, குளோபலைசேஷனுக்கு அப்புறமா வெளிநாட்டு நிறுவனங்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு படையெடுத்தப்போ தமிழ்நாட்டில் ரொம்பவே ஃபேமஸா இருந்த பெரிய பெரிய குளிர்பானங்களோட நிறுவனத்தையும் அவங்களுடைய ஃபார்முலாவையும் வித் காப்பிரைட்ஸோட ஃபுல்லா வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறமா நம்ம தமிழ்நாட்டில் இருந்த நிறுவனங்கள் அவங்களோட குளிர்பான உற்பத்தியை நிறுத்திட்டு எல்லாமே வெளிநாட்டு பொருட்களையும் அந்த உற்பத்தியையுமே உருவாக்க ஆரம்பிச்சாங்க.
அந்த நேரத்துல காலிமார்க் நிறுவனமான எங்களோட நிறுவனத்தை அவங்க வாங்கல. ஏன்னா அப்ப நாங்க ரொம்ப சின்ன நிறுவனம், எங்களால அவ்வளவு பெரிய பாதிப்பு வரும் அப்படின்னு அவங்க நினைக்கல போல எங்களை மட்டும் வாங்க விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாரு. ஆனா அந்த சின்ன நிறுவனம் தான் இப்போ முகேஷ் அம்பானியால கூட பார்க்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய நிறுவனமா வளர்ந்து நிக்குது. எல்லாத்துக்குமான காரணம், எப்பவுமே ஒரு பொருள் கிட்ட தரம் மட்டும் இருந்ததுன்னா அது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி மக்கள் கிட்ட நிலைச்சு நிற்கும் அப்படிங்கிறதுக்கு காலிமார்க் நிறுவனம் ஒரு மிகச்சிறந்த உதாரணம்.